பெண் எஸ்பியிடம் அத்துமீறிய விவகாரத்தில் மனித உரிமை ஆணையம் தற்போது நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறது. அது குறித்து கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் ரமேஷ்குமார். ரமேஷ்குமார், முழு விவரங்களை பதிவு செய்யுங்கள். தமிழக சட்டம் ஒழுங்கு சிறப்பு டிஜிபியாக இருந்த ராஜேஷ் தாஸ் பாலியல் அத்துமீறல் ஈடுபட்டதாக பெண் ஐபிஎஸ் அதிகாரி ஒருவர் வந்து டிஜிபி திரிபாதியிடம் வந்து புகார் கொடுத்திருந்தார். இதையடுத்து ராஜேஷ் தாஸ் வந்து காத்திருப்போர் பட்டியலுக்கு மாற்றப்பட்டார். புகார் குறித்து விசாரித்த கூடுதல் தலைமைச் செயலாளர் தலைமையில் 6 பேர் கொண்ட விசாரணை குழுவை, அதாவது விசாரணை கமிட்டி என்று சொல்வார்கள், அது அமைக்கப்பட்டது. இதற்கிடையில புகார் கொடுக்க விடாமல் பெண் ஐபிஎஸ் அதிகாரியை தடுக்க முயற்சி நடந்துள்ளதாக தெரிய வந்தது. ராஜேஷ் தாஸ் மீது புகார் கொடுப்பதற்காக பெண் ஐபிஎஸ் அதிகாரி தனது கார்ல சேலத்திலிருந்து சென்னைக்கு கடந்த 22ஆம் தேதி வந்திருக்கிறார். இதை அறிந்த ராஜேஷ் தாஸ் தனக்கு நெருக்கமான ஐஜி மற்றும் எஸ்பி சமாதானம் பேச அனுப்பியுள்ளார். அவர்கள் இருவரும் செங்கல்பட்டு சுங்கச்சாவடியில அதிரப்பட்டி காவலர்கள் மூலமா அந்த பெண் எஸ்பி வந்த காரை மறித்துள்ளார்கள். மேலும் வந்து புகார் கொடுக்க வேண்டாம் என்று கூறி சமாதானப்படுத்தி அவரை திருப்பி அனுப்பும் முயற்சியிலும் ஈடுபட்டனர். மற்றொரு உயர் அதிகாரியும் ஒரு டிஎஸ்பியையும் சேர்ந்து சமாதானமாக போய்விடுமாறு பெண் எஸ்பியிடம் வலியுறுத்தியும் உள்ளார்கள். அவரை சென்னைக்கு செல்ல விடாமல் தடுக்கும் விதமாக கார் சாவியை அவர்கள் எடுத்ததாக கூறப்படுகிறது. ஆனாலும் பெண் அதிகாரி தொடர்ந்து அது உறுதியாக இருந்ததன் அடிப்படையில் அவங்க வந்து டிஜிபியிடம் புகார் அளித்திருந்தார். இது சம்பந்தமா ஆங்கில பத்திரிகை வெளியான செய்தியின் அடிப்படையில் தாமாக முன்வந்து வழக்கு விசாரணைக்கு எடுத்துக்கொண்ட தமிழ்நாடு மாநில மனித உரிமை ஆணைய உறுப்பினர் ஜெயச்சந்திரன் இது குறித்து வந்து 2 வாரங்களில் அறிக்கை அளிக்குமாறு தமிழக உள்துறை செயலாளருக்கும் டிஜிபிக்கும் உத்தரவிட்டிருக்கிறார். ரமேஷ்குமார், இப்ப நீங்க பாத்தீங்கன்னா இந்த பாலியல் தொல்லை தந்த டிஜிபி ராஜேஷ்குமார் வந்து பணி நீக்கம் செய்ய வேண்டும் என்று வந்து தொடர்ந்து வந்து வலியுறுத்தப்பட்டதே, அது குறித்து ஏதேனும் நடவடிக்கை எடுக்க வாய்ப்பு இருக்கிறதா? இந்த சம்பவம் தொடர்பாக தொடர்ந்து திமுக தலைவர் மு க ஸ்டாலின் உட்பட அனைத்து எதிர்கட்சிகளுமே அவரை பணி நீக்கம் செய்ய வேண்டும், இந்த நடவடிக்கை போதாது என்று வலியுறுத்தி வருகிறார்கள். ஆனால் இது குறித்து எந்த ஒரு அறிவிப்பும் வெளியிடப்படவில்லை. ஆனால் இதுக்கிடையேதான் தற்போது மனித உரிமையான இந்த விஷயத்தை தானாக முன்வந்து எடுத்துக்கொண்டிருக்கிறது. ஆக அடுத்த கட்ட நடவடிக்கையை நாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். இப்ப மனித உரிமை ஆணையத்தின் நோட்டீஸ்க்கு பிறகு அடுத்த கட்ட நடவடிக்கை என்னவாக இருக்கும் ரமேஷ்குமார்? தற்போது இது தொடர்பாக அவர்கள் வந்து பதிலளிக்க வேண்டும், மனித உரிமை ஆணையம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. இதன் அடிப்படையில அவர்கள் வந்து குறிப்பாக இந்த விஷயத்தை பொறுத்தளவுக்கு செங்கல்பட்டினுடைய எஸ்பி கண்ணன் தான், அவர் வந்து அவர் மீது தான் அந்த புகார் என்பது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அவர் அதன் அடிப்படையில் தான் அந்த செய்தி, அதாவது பத்திரிகை செய்தி வெளியானது. அதன் அடிப்படையில் தான் தற்போது மனித உரிமை ஆணையம் வந்து அந்த சூமோட்டோ என்று சொல்லக்கூடிய தானாக முன் வந்து அந்த நோட்டீஸை அனுப்பி இருக்கிறது. இது தொடர்பாக உரிய விளக்கங்களை, அதாவது உள்துறை செயலாளரும் அதே போல டிஜிபியும் அளிக்க வேண்டும். அதன் அடிப்படையில் அடுத்த கட்ட நடவடிக்கை என்பது மனித உரிமை ஆணையம் அந்த உறுப்பினர் ஜெயிச்சதுன்னு நான் முடிவெடுப்பார். ரமேஷ்குமார், இப்ப நீங்க பாத்தீங்கன்னா மனித உரிமை ஆணையம் தானாக முன் வந்து நடவடிக்கை எடுத்திருக்கு, இந்த நடவடிக்கையில வந்து அவர் குற்றவாளி அப்படின்றது வந்து நிர்பணமான என்ன மாதிரி ஒரு நடவடிக்கை இருக்கும்? குற்றவாளி நிரூபிக்கப்பட்டால் அவர் உடனடியாக அந்த டிஜிபி பதவியிலிருந்தே பணி நீக்கம் செய்யப்படுவார். ஏனென்றால் இது தொடர்பான புகார்கள் வரும்போது மனித உரிமை விசாரித்து அறிக்கை அளிக்கும். அந்த அறிக்கையின் அடிப்படையில உடனடியாக தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதன் அடிப்படையில பார்க்கும்போது இந்த விசாரணையில் வந்து அந்த பாலியல் துன்புறுத்தல் உண்மை என தெரிய வந்து அதற்கான ஆதாரங்களும் சாட்சிகளும் அந்த நிரூபிக்கப்பட்டால் அவர் உடனடியாக பணியிட நீக்கம் செய்யப்படுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்ல, இது தொடர்பான குற்றவியல், அதாவது கிரிமினல் நடவடிக்கை எடுக்க புகார் அளிக்கப்பட்டால் அவர் கைது செய்யப்படக்கூடாத வாய்ப்புகள் இருக்கிறது. ரமேஷ்குமார், தொடர்ந்து பாத்தீங்கன்னா ஒரு நடுநிலையான விசாரணை இருக்காது, ஏன்னா காவல்துறையை சேர்ந்தவர் அப்படின்ற ஒரு புகார் வைக்கப்பட்டிருக்கிற நேரத்துல இப்ப மனித உரிமை ஆணையம் எடுக்கிற நடவடிக்கையினால ஒரு நடுநிலையான விசாரணை இருக்கும்னு எதிர்பார்க்கலாமா? இந்த பிரச்சனையை பொறுத்தளவு ஏற்கனவே இந்த உறுப்பினர்கள், அதாவது ஒரு கமிட்டி என்பது அமைக்கப்பட்டிருக்கிறது. அதாவது விசாக கமிட்டி என்று அந்த கமிட்டி என்பது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதுல உயர் போலீஸ் அதிகாரிகளை தவிர சில நடுநிலையாளர்களும் இருக்கிறார்கள். எனவே அவர்கள் ஒவ்வொருவரும் தனித்தனியாக விசாரித்து அறிக்கை அளிக்க வேண்டும். ஒட்டுமொத்த குழு அறிக்கையை தாண்டி அவர்கள் தனித்தனிப்பட்ட கருத்துக்களையும் அந்த கமிட்டியை முன்பு சமர்ப்பிக்க வேண்டும். அந்த கமிட்டியின் அடிப்படையில ஏற்கனவே வந்து துறை ரீதியான விசாரணை, துறை ரீதியான நடவடிக்கை என்பது இருக்கும். அது தவிர தற்போது அது தனி நடவடிக்கை. அதே போல தற்போது மனித உரிமையானவை என்பது தனி நடவடிக்கை. ஆக தனித்தனி நடவடிக்கைகள் தான் இதில் இது நடவடிக்கை எடுக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அந்த துறை ரீதியான அரசு முன்வந்து இதில் குற்றம் நிரூபணமானால் அரசு முன்வந்து அவர் மீது பணி நீக்கம் செய்யும். அதே வேளையில் மனித உரிமையும் தனியாக விசாரித்து அதுவும் தனியாக மனித உரிமை ஆணையம் நடவடிக்கை எடுக்கும். ரமேஷ்குமார், இப்ப நீங்க பாத்தீங்கன்னா பாலியல் தொல்லை தந்த டிஜிபி ராஜேஷ் தாஸ் மீது பெண் எஸ்பி கொடுத்த புகார், இந்த புகாரிலிருந்து இதுவரை எடுக்கப்பட்டிருந்த நடவடிக்கை, இது குறித்து முழு விவரங்களை முழுமையாக ஒருமுறை பதிவு செய்யுங்க. அதாவது தமிழக சட்டம் ஒழுங்கு சிறப்பு டிஜிபியாக இருந்தவர் தான் ராஜேந்திர தாஸ். இவருக்கு எதிராகத்தான் அந்த பாலியல் அத்துமீறல் புகார் இருந்து ஐபிஎஸ் அதிகாரி ஒருவர் வந்து டிஜிபியிடம் புகார் அளித்திருந்தார். இதையடுத்துதான் ராஜேஷ் தாஸ் வந்து அந்த காத்திருப்போர் பட்டியலுக்கு மாற்றப்பட்டார். இது மட்டும் இல்லாம இந்த புகார் குறித்து விசாரிக்க கூடுதல் தலைமைச் செயலாளர் உள்ளிட்ட 6 பேர் கொண்ட அந்த விசாக கமிட்டி என்பது அந்த பாலியல் துன்புறுத்தலை தொடர்பான அந்த விசாரிக்கக்கூடிய கமிட்டி என்பது அமைக்கப்பட்டிருக்கிறது. இதற்கிடையில
தடுப்பதாக அதிகாரிகள் மீதும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் தற்போது வந்து இந்த ஒரு செய்தி வெளியானது. அதாவது அந்த ராஜேஷ் தாஸ் மீது புகார் கொடுப்பதற்காக அந்த ஐபிஎஸ் அதிகாரி தனது கார்ல சேலத்திலிருந்து சென்னைக்கு கடந்த 22ஆம் தேதி வந்திருக்கிறார். இதை அறிந்த ராஜேஷ் தாஸ் வந்து தனக்கு நெருக்கமான தனக்கு நெருங்கிய இருக்கக்கூடிய நண்பர்களாக இருக்கக்கூடிய ஐடி மற்றும் எஸ்பியை சமாதான பேச அனுப்பியுள்ளார். அவர்கள் இருவரும் செங்கல்பட்டு சுங்கச்சாவடியில அதிரடிப்படை காவலர்களான பெண் எஸ்பி காரை மறித்துள்ளனர். காரை மறித்தது மட்டுமில்லாமல் அந்த புகார் கொடுக்க வேண்டாம் என்று கூறி அந்த கார் சாவியையும் அவர்கள் வந்து பிடுங்கியிருக்கிறார்கள். அதாவது அந்த எஸ்பி வந்த சாவியையும் பிடுங்கியிருக்கிறார்கள். அவரை சமாதானப்படுத்தி திருப்பி அனுப்பும் முயற்சியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இது மட்டுமில்ல, மற்றொரு உயர் அதிகாரியும் ஒரு டிஎஸ்பியும் சமாதானமாக போய்விடுமாறு பெண் எஸ்பியிடம் வலியுறுத்தி இருக்கிறார்கள். அவரை சென்னைக்கு செல்லவிடாமல் தடுக்க விதமாக காசாவையும் அவர்கள் எடுத்திருக்கிறார்கள். ஆனால் பெண் அதிகாரி வந்து இந்த விவகாரத்துல வந்து உறுதியாக நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்று உறுதியாக இருந்ததனால் அந்த தடையை மீறி நேரடியாக டிஜிபியிடம் வந்து புகார் கொடுத்திருக்கிறார். இது தொடர்பான செய்திகள்லாம் வெளியானது. அதன் அடிப்படையில் தான் தற்போது வந்து மாநில மனித உரிமை ஆணையம் வந்து இது ஒரு சுமோட்டோ என்று சொல்லக்கூடிய தன்னிச்சையாக ஒரு நடவடிக்கை எடுத்திருக்கிறது. இந்த ஆணையத்தினுடைய உறுப்பினர் ஜெயச்சந்திரன் இது குறித்து 2 வாரங்களில் அறிக்கை அளிக்குமாறு உள்துறை செயலாளர் மற்றும் பிஜேபிக்கும் உத்தரவிட்டிருக்கிறார். இது உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.